ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Little Talks நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா, சாரை வந்து செல்லமா மூன் மேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருமே உங்களை வந்து ஒரு சயின்டிஸ்டாக இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, இஸ்ரோவோட முன்னாள் தலைவர்னு சொல்லலாம் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னா, சாரோட அன்னோன் சைடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கேட்டுறேன் சார். கண்டிப்பாக. கோட் சூட் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? அதோட காரணம் என்ன? அதுக்கு பின்னால் ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்லை, ரகசியம்னு இல்லை. அதாவது வந்து இப்போ நாம் ஒன்று வந்து மேடைக்கு போகிறோம். அப்போ வந்து இப்போ சாப்பாடே இருக்குது, நான் கூட சமைக்கிறது வேறு. பரிமாறும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது வந்து பசியும் இப்படி மட்டும் நல்லா சாப்பிட்றது நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம பேசுகிறோம், முன்னால் போகிறோம், நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கணும். அப்படி மாதிரி நம்ம பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம இதாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, சட்டை உள்ள கசங்கி இருந்தாலும் இந்த கோட்டு பாதுகாக்கும். அது அது முக்கியமானது. அதை தாண்டி நான் வந்து இப்போ இங்கே எல்லாம் இருந்தாலும் பொது இடங்களுக்கு போவேன். மனைவி கூட ஏதாவது காய்கறி வாங்கியிருக்கா, அந்தளவுக்கு கூட போவோம்ட்டு. ஆனால் அங்கே போகிறவங்க வந்து என்னை பார்த்து அடையாளம் தெரிஞ்சா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான். அது அதனால் வந்து இந்த இது வந்து எனக்கு அந்த ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குது. ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார். ஓகே, நான் வந்து இப்போ நிறைய வந்து செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களை மாதிரி அச்சீவ் பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒன் டே ரொட்டீன் எப்படி சார்? ஹாலிடேயாக இருக்கட்டும், ஒர்க்கிங் டே, ரெண்டுலேயுமே எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒர்க்கிங் டேயில் எப்படி இருக்கும் சார் உங்களுடைய ரொட்டீன்? இல்லை, இன்றைக்கி இன்றைக்கு வந்து கலாமினுடைய நினைவு நாள். அந்த நினைவை பார்த்தோன்னா அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை என்ன கற்றுக் கொடுத்ததோ சரி, எங்கள் அப்பா காலத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஏன்னா பள்ளி விடுமுறையாக இருந்தாலும் கூட அடுத்த வருஷத்துக்காக படிக்கணும் பார் அவர் அப்பா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரக்கூடிய காலகட்டத்திலையும் கூட. என்ன ஆச்சு அப்படின்னா, திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு அரசு உடைய பணி இருந்தாலும் கூட, சனி ஞாயிறு விடுமுறை அப்படிங்கிறது திரும்ப அந்த அடுத்த திங்கக்கிழமையிலிருந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பணியை பண்ணோம்னா அன்னைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகணும். ஓகே, அதை நம்ம புதுப்பிச்சுக்கணும். அதை புதுப்பிக்கிறது தூக்கத்தினால பிறப்பிக்க முடியாது. அது இல்லாமல் வேறு மாதிரி இப்போ இளைஞர்கள் உங்கள்கூட பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுடைய வயதை நான் திருடிக்குவேன் கொஞ்சம். ஓகே, எனக்கு வயசானாலும் கூட உங்களுடைய இளமையை நான் கொஞ்சம் திருடிக்குவேன். ஏன்னா அந்த அது அது மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தான், அது அது மாதிரி மாதிரி தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் போயிருக்கு. விடுமுறைங்கிறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான முறையில், ஓய்வான நேரம் இல்லை, அதை நம்ம புதுப்பித்துக்கிற நேரமாக ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி போயிட்டு இருக்கு. விடுமுறைன்னு சாப்பிட்டே பேசலாம், சாப்பிட்டே பேசலாம். இப்போ விடுமுறைன்னு சொன்னால் ஞாபகம் வருது, நீங்கள் விடுமுறைக்கெலாம் உங்களுடைய ஊர் சைட்லாம் போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ அங்கெல்லாம் போகும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டு? பழைய நினைவுகள்லாம் வருவோம், எப்படி அந்த அந்த வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? ஆமாம், பழைய நினைவுகள் கண்டிப்பாக வரும். பழைய நினைவுகள் நோக்கி நம்ம இப்போ வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது, அடுத்து நான் ஒன்றால் அப்படி போகணும் அப்படிங்கிறது. பழைய நினைவுகள் இல்லாமல் இருக்க முடியாது மனிதன் அப்படிங்கிறது. போகும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும், என்ன மைண்ட் செட்டில் இருக்கு? ஏன்னா நீங்கள் இப்போ இஸ்ரோவுக்கு போகிறீங்க, இஸ்ரோவில் இருக்கும்போது நாம் ஒரு விஞ்ஞானி, ஸோ நம்ம நம்மளோட வேலைகள் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் பொள்ளாச்சிக்கு போகும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஊர் இன்னும் மாறலை. நான் பிறந்த கொதவாடிங்கிற ஊர் வந்து கிராமம், என்ன அந்த அந்த காலத்தில் தார் ரோடு இல்லை, இப்போ தார் ரோடு வந்திருக்கு. மற்றபடிக்கு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் எனக்குதான் தெரியலை. அதனால் நாங்கள் போனாலும் எனக்கு மாற்றம் அப்படின்னா, எங்கள் 400 ஏக்கரில் இருந்த ஒரு ஏரி இப்போ வந்து தண்ணி இல்லாமல் போச்சு. அது அது கொஞ்சம் எனக்கு கவலையாக இருந்துச்சு. அதை எப்படியாவது திருப்பி தண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன முயற்சி பண்ண முடியுமா? இப்போ எனக்கு ஓரளவுக்கு பேர் இருக்குது, ஓரளவுக்கு இது இருக்குது, அதை வச்சு அதை கொண்டு வர முடியுமா? நண்பர்களோடு சேர்ந்துட்டு, ஊர் ஜனங்களோட சேர்ந்துக்கிட்டு பண்ணதில்ல. இப்போ ஒரு 25-30 வருஷம் கழித்து சந்திரயான் போன பிறகு வந்த ஒரு இதனால் இப்போ நிலவில் நீர் கண்டுபிடிச்ச மாதிரி என் ஊர்லேயும் திரும்ப அந்த நீர் வந்துச்சு அப்படிங்கிற பொழுது அதையும் நான் சம்பந்தப்படுத்திக்கிறேன். என்ன, நான் அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்முடைய கால்கள் நிலத்தில் தான் இருக்கணும்.
ஏன்னா வேர்களை மறந்த மரங்கள் வந்து எதுவுமே செழிக்க முடியாது. அது கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும். அதான் அந்த இது இருக்கும். ஓகே சார், நீங்கள் இப்போ அந்த வேர்களை மறந்தேன்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து சயின்டிஸ்டாக எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு எழுத்தாளரும் கூட. ஏன்னா அந்த நாளிதழ்கள்லாம் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுங்க, உங்களோட புக்கெலாம் நிறைய தலைப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சிறகடிக்கும் செவ்வாய் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ எழுத்தாளராக உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எழுதும்போது அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார்? ஏன்னா எழுத்தாளர் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம் வந்து நான் சொன்ன இல்லையா, சனி ஞாயிறுகளில் என்னை புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற முயலும் பொழுது ஒரு வயதே வந்து வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் இப்போ கலந்துரையாடுவது அது ஒன்று. பட் எல்லா பள்ளி இப்போ பொண்ணில் கொஞ்சம் என்ன நிறைய கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் தாண்டி, தமிழகத்தை தாண்டியும் கூட பல மாநிலங்கள் இருந்து, எனக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அகமதாபாத்திலிருந்து அசாம் வரைக்கும் நிறைய கல்லூரிகள், ஐஐடியிலிருந்து சின்ன கிராம பள்ளிகள் கூப்பிடுறாங்க. ஆனால் எல்லா பக்கமும் போக முடியாது அதனால். அப்போ போக முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பொழுது எழுத்து வந்து எனக்கு அந்த எல்லா இடத்துலையும் போய் சேர முடியும் அப்படிங்கிற வகையில் எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுத ஆரம்பிச்சதுதான் தெரிஞ்சது நானும் என்னுள் எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது, அதுவும் ஒரு இதாக வந்துச்சு. அந்த வகையில் என்னை சின்ன வயசில் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு இடத்துல இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது வைரமுத்து அவர்கள் கூட பேசியிருக்கேன். அவர் கல்லூரியில் படிக்கிறார், நான் அப்போ வந்து 11 படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கவிதை வெண்பா போட்டின்னு ஒன்று இருக்கும், தமிழரசுன்னு ஒரு இதழில், அதில் வெண்பா போட்டியில் எழுதுவோம். அவரும் எழுதியிருக்கார், நான் எழுதியிருக்கேன். அவருக்கு முதல் பரிசு வரைக்கும் எனக்கு பரிசு கிடைக்காது, ஆனால் அப்படின்னு சொல்லுவேன். நான் சின்ன வயசுல நானும் வெண்பா எழுதியிருக்கிறேன், ஆனால் வெண்பா போட்டியில் தோத்ததுனால நான் பெங்களூர் போயிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டேன். ஆமாம் அவர் சொல்லுவார், ஆமாம் அதனால தான் இப்போ நான் கோடம்பாக்கத்தில் வெண்ணிலவே வெண்ணிலவே நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன், நீங்கள் அந்த வெண்ணிலவுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் திரும்ப எழுதுங்க, என்ன எழுதுனா நல்லா இருக்கூடாரு. இது விரும்பட்டும் அது முயற்சி பண்ணினேன். இப்போ கிட்டத்தட்ட 7 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எழுதுறதெல்லாம் வந்து என்னுடைய துறை சார்ந்த எழுத்துக்களை தான் இருக்கும். புரியுது புரியுது. ஆனால் முடிந்த அளவுக்கு அதை தமிழில் எழுத முயற்சி பண்ணுறேன். அதான் என்னுடைய நண்பர்கள் அந்தந்த மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ண நினச்சேன், நீங்கள் தமிழில் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ண நினச்சேன். அதான் சார், அந்த நாலேஜ் எப்படி சார் கெயின் பண்ணுறீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் புக் படிங்க நாலேஜ் கெயின் பண்ணலாம், இல்லைனா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்குறாங்க நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் சார்? என்ன இப்போ என்னோட துறை சார்ந்தது அப்படின்னா, எங்களுக்கு நிறைய கருத்தரங்குகளில் பங்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. பங்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்புறம் அதுக்காக இப்போ ஜேர்னல்ஸ் நிறையா இருக்குது, அதில் நாம் எழுதணும்னு இருக்குது. அதே மாதிரி மற்றவங்க எழுதுறதை நாம் படிக்கிறோம். அதை துறை சார்ந்த இதை வந்து அப்பத்திக்கப்போ அதனுடைய முன்னேற்றங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று. அடுத்தது வந்து இப்போ இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெகுஜன பத்திரிக்கையாக படிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த வயசுக்கு மேலே, இப்போ பொன்னியின் செல்வன் நான் படிக்கும்பொழுது என்னுடைய வயசு அநேகமாக 12-13 இருக்குன்னு வச்சுங்களேன் கல்கியில். ஆமாம், ஆமாம், ஏன்னா அம்புலி மாமா 5 வயசில் படிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த வருஷம் ஆனந்தோட அப்பா அது மாதிரி பழக்க வழக்குவார். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு 1ஆம் கிளாஸ் போகும்போதே நம்ம சேர்த்தா முட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த காலத்தில் வந்து 5 அப்படிங்கிற, இப்போ வந்து பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கு, அந்த காலத்தில் அது மாதிரிலாம் எங்கள் ஊரில் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கையை எடுத்து இந்த கையில் பிடிக்கும், காதை தொடணும், அந்த காதை தொட முடிஞ்சால் தான் எனக்கு வரும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பிறந்திருக்கிறேன். 1 வகுப்புக்கு போனோன்னா எனக்கு 5 முடிஞ்சிருக்காது. அதனால் எனக்கு காது 8 போயிருமான்னு எனக்கு பயம். ஏன்னா 5 முடிஞ்சவங்களுக்கு தான் காது 8. ஆனால் 5 முடிகிறக்கும் எனக்கு 1 இருக்குது. அதனால் எனக்கு விட்டுமா விட்டால் தான் எனக்கு பயம். அதனால் கம்ப இது பண்ணி பிடிச்சிக்குவேன். அங்கே போகும்போதே பிடிச்சிட்டே போவேன் நான், ஒரு முன்னெச்சரிக்கையாக போகணும் அப்படியே தான். அதே மாதிரி ஏதா அப்போவே வகுப்பில் போனாலும் 1 பையன் ஒரு மாதம் கம்மியாக இருக்கனால நான் பண்ணு தெரியலையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கூடாதுக்காக 1 எல்லாம் படித்து வச்சுக்கிறது. ஓகே ஓகே, அது மாதிரி வரும். அதனால் வரும்பொழுது 1 படிக்கும்போதே நாம் எழுதி கூட்டு படிக்க தெரியும். ஸோ அதை படத்தை பார்த்து அம்புலி மாமா படிக்கிறோம். அப்போவே வந்து முள்ள படிக்கிறது ஆர்வம் எனக்கு நிறையா வந்திருக்கு. அதை 1 கொஞ்சம் நம்முடைய வயதுக்கு மேலே, தகுதிக்கு மேலே இல்லை, வகுதிக்கு மேலே
கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறது அதை தான் கிட்டத்தட்ட இப்போ நடக்குது. இப்போ நாம் இந்திய விண்வெளி கழகத்தில் சேர்ந்தாலும் கூட அப்போவே வந்து கலாம் ஐயா கூட சொல்லியிருக்கிறேன், உங்கள் கனவு காணணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் உங்கள் காலத்தில் நீங்கள் வந்து நிலவுக்கு போகணும்னு கனவு காங்கலை, ஆனால் போகணும் அப்படிங்கிற கனவு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னு ஒரு அது வந்து வந்துட்டே இருந்திருக்கு. அதுக்காக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக அதிகமாக படிக்கணும், அதிகமாக கேட்கணும். ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஸ்கூலில் அந்த டாபிக் எடுத்தோடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, உங்களுடைய இப்போ உங்களை பற்றின லெசன் வந்து ஸ்கூல் புக்கில் வந்திருக்கு சார். நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் ஸ்கூல் புக்கில் நம்ம பேர் எழுதிட்டு என் பேரெலாம் ஸ்கூல் புக்கில் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களோட லெசன் வந்து ஸ்கூல் புக்கில் வந்திருக்கு சார், எப்படி சார் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்களா? அதை பற்றி யாராவது இது இதுவும் வந்து எனக்கு ஒரு வியப்பாக தெரியல, உண்மையில வியப்பாக தெரியல. என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்பேன் நான். இப்போ நீங்கள் இப்போ என்ன நிறைய கேள்வி கேட்குறாங்க, ஆனால் சின்ன வயசில் நான் நிறைய கேள்வி கேட்பேன். எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், வகுப்பில் கேட்பேன், பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கே தெரியும், என்னுடைய சக நண்பர்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய கேள்வி கேட்குறதுண்டு. அப்படி கேட்கும்போது இப்போ நான் கேட்பேன், ஒரு கணக்கு படித்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஓகே, அறிவியல் படித்தோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இந்த சரித்திரம் எதுக்கு படிக்கிறோம், அவரும் பற்றி அது எதுக்கு நான் படிக்கணும், அசோகரை பற்றி நான் எதுக்கு படிக்கணும், எனக்கே வந்துட்டு போயிட்டார், அவரை பற்றி நான் எதுக்கு படிக்கணும், அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், அப்பா கேட்டிருக்கிறேன். அவர் அப்பா சொல்லுவார், இல்லைப்பா நீ இது படிக்கிறனால அந்த புத்தகத்தில் வந்திருக்காரு இல்லையா, புத்தகத்தில் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த வரலாற்று புத்தகத்தில் ஒருத்தர் வர்ற அளவுக்கு ஒரு செஞ்சுருக்கார், நீ படிச்சீங்கன்னா உனக்கு ஒரு விதை ஒழுகும், இந்த விதை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை வந்து அந்த புத்தகத்தில் ஏற்றும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா வந்து அது எனக்கு வந்து அது அப்பா சொன்னதான் நடந்திருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கறது. அதான் இப்போ மாணவர்களுக்கு கடத்துறது அதே மாதிரி தான், அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க, அப்பா அம்மா சொல்கிறது நடக்கும், எனக்கு நடந்திருக்குது உங்களுக்கு நடக்கலாம். ஓகே ஓகே, ஏன்னா அவங்க தான் உண்மையாக நம்மளை வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து அந்த ஜீவன்கள்கிட்ட இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், உண்மையாக சரி சார். நான் இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னோடனே நீங்கள் அந்த கடந்த காலத்துலாம் பற்றி பேசும்போது எனக்கு, நீங்கள் இப்போ கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய லைஃப்பில் இந்த விஷயத்த நான் உருவாக்கணும், இந்த விஷயத்த அழிக்கணும் அப்படின்னா அது என்ன சார், உருவாக்கணும்னா என்ன, அழிக்கணும்னா என்ன, அதை சொல்லுங்கள் சார். ஃபார்வேர்டு மாதிரி ஃபாஸ்ட் பேக்வேர்டு போனால் கூட என்னை பொறுத்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இதுவாக இருக்குது, எல்லாம் எல்லாம் சரியாக தான் போயிருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சில சமயம் அந்த சமயத்தில் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சோ அப்படி அப்போ நினச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 36 வருட விண்வெளி ஆய்வுக் கழகத்தில் இருந்துட்டு எல்லா சிறப்பான பணிகளை பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் எந்த ஒரு ஏற்கனவே செய்யாத விட அதிகமான செயற்கைக்கோள்கள் அனுப்பினதும் சரி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளான சந்திரயான் கொண்டு பண்ணணும் சரி, மங்கள்யான், அதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு 60 வருஷம் தாண்டி உள்ள ஒரு 5 வருஷம் கொடுத்துருக்கலாம் அவங்க அப்படின்னு அந்த சமயத்தில் கொஞ்சம் எனக்கு ஒரு இது தோணுது, ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ புரியுது, அப்போ அவங்க விட்டதுனால இப்போ இந்த 5 வருஷத்தில் உண்மையில் நான் செஞ்சது கிட்டத்தட்ட 36 வருஷம் செய்ததை விட அறிவியல் தொழில்நுட்பத்தில் இன்னும் அதிகமாக நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது வந்து விண்வெளி மட்டும் இல்லை, ஒன்று விவசாயத்திலிருந்து மருத்துவத்துறை கல்வித்துறை நிறைய பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஓகே, அங்கேயே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு கூட்டுக்குள்ளே இருந்திருப்பேன். ஏன்னா விண்வெளிங்கிறது பெருசாக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் திரும்ப திரும்ப ஒரே செயற்கைக்கோள் செஞ்சு 10, 20, 30, 40, 50, 60 எல்லாம் கடந்திருக்கிறேன். ஓகே, அப்போ அதே அதுலேயே போயிருக்கலாம், அந்த குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை வந்துடுற மாதிரி அதுக்குள்ளேயே போயிருக்கலாம். இப்போ அதை விட்டு வெளியே வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பார்வை விரிவாக தெரிகிற மாதிரி தெரியுது. அந்த வகையில் இப்போ எல்லாமே என்னை பொறுத்தளவுக்கு சரியாக தான் வந்திருக்கு. ஓகே, ஒரு நல்ல லஞ்ச் வந்திருக்கு, ஸோ சாப்பிட்டுட்டே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா உங்கள் கூட சாப்பிட்டுட்டு பேசுகிறதெல்லாம் எப்பமாவது ஒரு தடவை கிடைக்கும், ஸோ அதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக. ஓகே சார், சாப்பாடு நல்லா பயன்படுத்துங்க. ஓகே சார, சாப்பாடை பார்த்தோன்னே நான் வந்து உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்னது சார்? ஃபேவரட் டிஷ் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே ஓகே, ஆனால் நார்மலாக அதுவும் இல்லாமல் நான் அசைவம் சாப்பிடுவேன், அசைவம் விரும்பி சாப்பிடுவேன். ஓகே ஓகே, ஏன்னா அது முதல்ல அதிகமாக விருப்பமாக இருந்தில்லை. ஆனால் மனைவி வந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து சமையல் தெரியாது, உண்மையில் அவங்களுக்கு சமையல் தெரியாது. ஆனால் எப்படி சார் மேனேஜ்? அதுதான் அதான் மேனேஜ் பண்ணினதுதான் இப்படி, அதாவது
ரிசிச்சு அவங்க சமையல் சரியாக இல்லாட்டியும் ரிசிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, எப்படி நான் வந்து மெதுவாக மெதுவாக செயற்கைக்கோள்கள் இம்ப்ரூவ் ஆச்சோ அதே மாதிரி அவங்க சமையலில் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு சமைக்கிறது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கும் பொழுது அவங்களும் தேடி தேடி அவங்க சமைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அசைவம் நல்லா சமைப்பாங்க, முக்கியமாக கோழி மீன் வந்து நல்லாவே சமைப்பாங்க, விதவிதமாக சமைப்பாங்க, அது சாப்பிடுவேன். ஆனால் வெளியே வந்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைவம் சைவம் ஓகே சார், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் எதை சொன்னாலும் எப்படியாவது அங்கே செயற்கைக்கோள் இஸ்ரோ அப்படிங்கிற நேம் அடிபட்டுருது, அதனால கேட்குறேன் சார். சயின்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் இழந்துட்டேன், இல்லைனா இந்த விஷயத்த நான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார்? ஆமாம், அது அது பார்த்தீங்கன்னா இழந்தேன்னா அதிக நேரம் வந்து குடும்பத்தோட கழிக்க முடியாமல் ஓகே இருந்திருக்கு. பையனுக்கு ஒரே பையன்தான், இப்போ அவங்க கூட அதிக நேரம் நான் சொல்ல முடியாது. அது அதனால தான் அவன் சொல்லிக்குவான் அப்பாவோடைய டைம் வந்து குவாலிட்டி டைம் அப்படின்ட்டு, என்ன இருக்கக்கூடிய டயத்தை நான் சரியாக உபயோகப்படுத்திக்குவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் அதிகமாக முடியலை, ஏன்னா கிட்டத்தட்ட பள்ளி ஈவன் கல்லூரி வரைக்கும் கூட வீட்டில் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரே பையன். நாங்கள் மூணு பேர் தான் பெங்களூரில் இருக்கும்போது, ஸோ சின்ன குடும்பம் தான். இருந்தாலும் அதிக நேரம் வந்து என்னால் அவன் சின்ன பையனாக இருக்க போது என்னால் கவனிக்க முடியல. ஆனால் இது இப்போ ஈடுகட்டுற மாதிரி இப்போ பேரனுடன் அதிக முடிஞ்சளவுக்கு அதிக நேரம் அதை கூட ஒரு செக்மெண்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ வந்து எஸ் ஆர்னோ அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் சார், இந்த சார்ட் சார் நான் கேட்குறதுக்கு எஸ் ஆர்னோ அது மட்டும் காமிச்ச போதும். ஓ சார் சார் சரி 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 கேட்குறதுக்கு நான் சொல்லணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் எஸ்ஆர் நோவா அப்படின்னு மட்டும். ஓகே சார், இப்போ நீங்கள் ஸ்கூல் படித்த டைமில் காப்பி அடிச்சிருக்கீங்களா? எக்ஸாம்லலாம் காப்பி அடிச்சிருக்கீங்களா? நோ, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாருமே காமனாக காப்பி அடிக்கிற ஒன்றில் தான் எல்லாருமே மேட்ச் ஆகும். என்னை சுற்றி காப்பி அடிப்பாங்க, என் நான் காப்பி அடிச்சது இல்லை. ஓகே, உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்பாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் காமிச்சிருக்கீங்க? காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த மெமரிஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக. ஓகே சார், நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா? இது மிக்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா சில வகுப்பில் ஃபஸ்ட் இருப்பேன், சில வகுப்பில் நோ இருக்கும். ஏன்னா நான் வந்து பத்து இடத்துல படிச்சிருக்கேன். ஓகே, ஒன்றாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இடத்துல படிச்சிருக்கேன், சில ஸ்கூலில் முன்னால் உட்காந்துருக்கேன், சில இதில் பின்னால் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்கும். ஓகே ஓகே, ரெண்டு ரெண்டுமே ரெண்டுமே. ஓகே சார், அப்போ நீங்கள் கிளாஸ் டாப்பராக இருக்கீங்களா? ஓகே, எஸ் ஓகே. எந்த கிளாஸில்? இல்லைனா எல்லா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் டுவெல்த் வரைக்குமே ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் நான் கண்டிப்பாக டாப்பர் தான். டாப்பர் தான். இப்போ அடுத்த க்வெஸ்சன் சார், காசிப் பேசியிருக்கீங்களா? நண்பர்களோட சேர்ந்து பேசணும். அப்பா மட்ட திட்டு வாங்கிருக்கீங்களா? அப்பா மட்ட திட்டு இல்ல. ஏத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே காசு விஷயத்தில் சில இடங்களில் ஏமாந்துருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் நடந்திருக்கா உங்கள் வாழ்க்கையில்? காசு விஷயத்தில் எங்கேயா யாராவது உங்களை ஏமாத்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ஏமாந்த தருணம் ஏதாவது இல்லை? நோ, என்ன சார்? ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போ கொஞ்சம் சீரியஸாக கேட்டேன், இப்போ கொஞ்சம் க்யூட்டாக ஏதாவது கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் காலேஜ் ஸ்கூல் லைஃப்பில் லவ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? யாரும் உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை ஏதோ அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே, காலேஜா ஸ்கூலா சார்? அதான் சொல்லுங்க. கண்டிப்பாக ஸ்கூலில் இல்லை, காலேஜ் தான். ஓகே சார், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு மேலே சொன்னால் நல்லா இருக்காது. ஓகே சார், ஓகே. யாருமே இந்த க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ உங்கள் வாட்ஸ்அப் டிபியில் இருந்துச்சு, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லிட்டில் வேர்ல்டு அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணி. ஸோ அதை சொல்லுங்கள் சார்.